வாஸ் வெல்கம் டு த ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. மண்டே டு ஃப்ரைடே சினி பிரபலங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் நடந்த விஷயங்கள்லாம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரகுல் பிரீத் சிங்கா இல்ல சமந்தாவா நாகார்ஜுனாவோட திரைப்படத்துல? நாகார்ஜுனா கதாநாயகன் நடிக்கிற தெலுங்கு திரைப்படத்துல ரகுல் பிரீத் சிங் கதாநாயகியா ஒப்பந்தமாகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட மருமகளான சமந்தாவும் இப்ப நடிக்கிறாங்க. நாகார்ஜுனாவோட பெஸ்ட் மருமகள் சமந்தா அப்படின்னே சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யாவை சமந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப மாமனாரோட ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க சமந்தா. ஸோ இந்த திரைப்படத்துல ஒரு சிறப்பு தோற்றத்திலையும் வராங்க. அது மட்டும் இந்த திரைப்படத்தில் ஸ்கோர் பண்ண போறது ரகுல் பிரீத் சிங்கா இல்ல சமந்தாவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியும் இப்போ உருவாகி இருக்கு. தெலுங்குல முன்னணி ஹீரோக்களோட ரகுல் பிரீத் சிங்கும் நடிச்சுட்டு வராங்க, சமந்தாவும் நடிச்சுட்டு வராங்க. ஆனா சமந்தாவோட மார்க்கெட் அளவுக்கு ரகுல் பிரீத் சிங்கால தக்க வச்சுக்க முடியல. ஸோ இந்த திரைப்படமாவது அதுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத பார்ப்போம். ரீசெண்டா இப்ப நாகார்ஜுனா சமந்தா அண்ட் படத்தோட டைரக்டர் இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கு. ஸோ இதனால இப்ப இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சமந்தாவோட நடிப்புல இந்த வருஷம் வெளியான சூப்பர் டீலக்ஸும் அண்ட் தெலுங்குல வெளியாகியிருந்த மஜிலி திரைப்படமும் பயங்கர அமோக வெற்றியையும் கொடுத்திருந்தது. சமந்தாவோட நடிப்புல இப்போ ஓ பேபி அப்படின்ற கொரியன் படத்தோட ரீமேக் திரைப்படமும் உருவாகிட்டு இருக்கு. தெலுங்குல இந்த படமும் சமந்தாவுக்கு ஒரு பெஸ்ட் திரைப்படமா தான் அமையுமா? அஜித் கெட்டப்ல கன்னட ரீமேக்ல நடிக்கிறாரா சிவராஜ்குமார்? சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம தல அஜித், நயன்தாரா, யோகி பாபு இவங்க எல்லாரோட நடிப்புல உருவான திரைப்படம் விஸ்வாசம். இந்த திரைப்படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில பயங்கர வெற்றியையும் வசூலையும் வாரி குவிச்ச படம் சொல்லணும். ஸோ 100 நாட்களுக்கு மேல ஓடின படத்துக்கான வெற்றியையும் இந்த படம் இப்போ அனுபவிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட கன்னட ரீமேக் இப்போ உருவாகவும் இருக்கா. இதை பிரபல கன்னட இயக்குனர் ஒருத்தர் தான் இயக்க போறதாவும் சொல்றாங்க. திரைப்படத்துல யாரு நடிக்க வைக்கலான்ற பிளானிங்ல இப்போ சிவராஜ்குமார் கன்னடத்துல விஸ்வாசம் படத்தோட ரீமேக்ல நடிக்க இருக்காரு. நம்ம தல அஜித்தோட கதாபாத்திரத்துல முன்னணி ஹீரோயின்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் நயன்தாரா கேரக்டர்லயும் நடிக்க போறாங்களா. சோ கன்னடத்துல விஸ்வாசம் படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றத பார்ப்போம். சந்தானமும் யோகி பாபுவும் சேர்ந்து டக்கால்ட்டி பண்றாங்களாம். முன்னணி காமெடியனா இருந்தவர் நடிகர் சந்தானம் அதுக்கப்புறமா ஹீரோவா சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு. சந்தானம் ஹீரோவா ஆனதுக்கு அப்புறம் அவரோட இடத்தை சூரி தக்க வச்சுக்க பார்த்தாலும் அவரால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்தவர் தான் யோகி பாபு. யோகி பாபு இப்ப படு பிஸியான நடிகரா இருக்காரு. கதையோட நாயகனாக ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் படத்துல காமெடியனாவும் நடிச்சுட்டு இருக்காரு. யோகி பாபுவும் சந்தானமும் சேர்ந்து இப்ப ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. சத்தமே இல்லாம இந்த திரைப்படம் உருவாகிருக்கு. மணிரத்னம் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அமலாபால். செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா மணிரத்னமோட டைரக்ஷன்ல உருவாக இருக்க திரைப்படம் பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக முன்னணி ஹீரோ ஹீரோயின்களோட ரொம்ப நாளாகவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு மணிரத்னம். படமும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாண்டி போகிற நிலைமையில் இருக்கா. படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பத்தில் தயாரிக்கிறதா இருந்தாலும் பட்ஜெட் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால லைகா ப்ரொடக்ஷன்ஸ் படத்துலேருந்து விலகிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகியிருக்கு. ஸோ அடுத்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன் கதையில் நடிக்கிறதுக்காக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுஷ்கா இவங்க எல்லார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தின மணிரத்னம் இப்ப அடுத்தபடியா இதே திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு அமலாபாலையும் இப்ப கமிட் பண்ணிருக்காராம். சோ அமலாபாலுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை நேர்காணல் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு நடிகர் சித்தார்த். ஏற்கனவே பிரதமர் மோடி எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை அக்ஷயகுமார் நேர்காணல் நடத்தியிருந்தார். இது பல சர்ச்சையிலையும் போய் முடிஞ்சிருந்தது. ஸோ இதை கிண்டல் பண்ணுற விதமாக நடிகர் சித்தார்த் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை நேர்காணல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. சித்தார்த் ஏற்கனவே நிறைய கட்சிக்காரங்களை எதிர்த்து அடிக்கடி கருத்துக்களை வெளியிடுறது வழக்கம். அதுலேயும் முக்கியமாக ஒரு கட்சியை பற்றி அடிக்கடி தாக்குறதே இவரோட வழக்கம்னே சொல்லலாம். இவரோட கருத்துக்கு நிறைய பேர் ஆதரவையும் கொடுத்துட்டு வராங்க.
பண்ணாங்க. சித்தார்த் சமூக பிரச்சனைகளையும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நடிகர். ஸோ இவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்க இருக்க தேர்தலை முன்னிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை நேர்காணல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ஸோ அதில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எப்போ தூங்குவீங்க, உங்களோட அழகின் ரகசியம் என்ன, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்வி கேட்கணும் சார், உங்களோட நேர்காணல் எனக்கு வேணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு சித்தார்த். இந்த ட்விட்டை பார்த்த ரசிகர்கள் இப்போ இந்த ட்விட்டுக்கு கமெண்ட்ஸ்களையும் பண்ணிட்டு வராங்க. ஆர்யாவுக்கு ஜோடியாக இருக்காங்க மகிமா நம்பியார். மௌனகுரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணின சாந்தகுமார் டைரக்ஷன்ல இப்போ அடுத்தபடியாக சத்தமே இல்லாமல் ஒரு திரைப்படம் உருவாகி முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை இப்போ கூடிய சீக்கிரம் வெளியிடவோ இருக்காரு டைரக்டர். திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யா கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. படத்துக்கு மகாமுனி அப்படிங்கிற டைட்டிலையும் வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக மகிமா நம்பியாரும் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆர்யா டெடி அப்படின்ற படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ மகாமுனி திரைப்படத்தோட ரிலீஸுக்காக இப்போ ஆர்யா அண்ட் மகிமா நம்பியார் பெயிண்டிங். க்யூட்டான வீடியோ வெளியிட்டிருக்காரு கணேஷ் வெங்கட்ராம். ஆரம்பத்தில் விளம்பரங்களை நடிச்சிட்டு இருந்தவர் மாடலான கணேஷ் வெங்கட்ராம். அதுக்கு அடுத்தபடியாக இவர் த்ரிஷா அண்ட் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் வெளியாகியிருந்த அபியும் நானும் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக தனி ஒருவன் அப்படின்ற திரைப்படத்திலும் நடிச்சிட்டு இருந்தார் கணேஷ். அண்ட் கமலஹாசன் தொகுத்து வழங்கின ஒரு நிகழ்ச்சியிலையும் இவர் ஒரு முக்கியமான இடத்தையும் பிடிச்சிருந்தார். கணேஷோட மனைவி இவங்க சீரியல் தொடர்களில் அதிகமாக வரக்கூடிய ஒரு நடிகையும் கூட. ரெண்டு பேரும் ஒரு க்யூட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் அப்படின்னே சொல்லலாம். இந்த கப்பல் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவா ஆக இருக்காங்க. தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஒரு சின்ன வீடியோவா எடுத்து கணேஷ் அதை வெளியிட இந்த கப்பலுக்கு இப்ப சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்களும் குவியுது. சரித்திர கதையில் நடிக்க ஆசைப்படுறாரு நடிகர் தனுஷ். இப்போ வெற்றிமாறன் டைரக்ஷனில் அசுரன் திரைப்படத்துலையும் அதுக்கடுத்தபடியாக கொடி படத்தை இயக்குன டைரக்டரோட ஒரு படத்துலையும் கமிட் ஆகியிருக்கார். தனுஷுக்கு சரித்திர கதையில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா. அதுலேயும் பிரபல நாளிதழில் ஒரு தொடராகவே வெளிவந்திருந்த கதையில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. வேல்பாரி அப்படின்றவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு தொடராக பிரபல நாளிதழில் வெளியாகியிருந்தது. ஸோ இந்த கதையை இப்போ தனுஷ் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இயற்கைக்கும் மனித பேராசைகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த வேல்பாரியோட கதை. இந்த கதையில் நடிக்கணும்னு ஆசைப்படுற தனுஷுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஒன்பது கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரா ஜெயம் ரவி. அடங்குமறு திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக ஜெயம் ரவியோட 24வது திரைப்படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு, கோமாளி அப்படிங்கிற டைட்டில். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக வெளியாகி பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்கு. திரைப்படத்தை இயக்குன டைரக்டர் கிட்ட இந்த படத்தை பற்றி கேட்டதுக்கு படத்தில் ஜெயம் ரவி 9 கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலையும் வெளியிட்டிருக்காரு. இதில் ராஜா காலத்துலேருந்து பிரிட்டிஷ் காலத்து வரைக்கும் அடிமைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்க இளைஞர்கள் பற்றின கதை அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த 4 கேரக்டர்கள் மட்டும் அல்லாது பேலன்ஸ் இருக்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்பவே சஸ்பென்ஸாகவும் வச்சுருக்காராம். இந்த திரைப்படத்தில் இவருக்கு ஜோடியாக முதல் முறையாக காஜல் அகர்வாலும் நடிக்கிறாங்க. அண்ட் ஜெயம் ரவியோட சேர்ந்து சமீப்த ஆக்டேவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கௌதம் மேனனுக்கு நோ சொல்லிட்டாங்களா மஞ்சுமா மோகன். கௌதம் மேனன் டைரக்ஷனில் சிம்புவோட கதாநாயகியாக அறிமுகமானவங்க மஞ்சுமா மோகன் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தில். இந்த படத்துக்கு அப்புறமா சத்ரியன், இப்படை வெல்லும் இந்த மாதிரியான திரைப்படங்களும் இவங்களோட நடிப்பில் வெளியாகியிருந்தது. மஞ்சுமா மோகன் சத்ரியன் திரைப்படம் பார்க்கும்பொழுதே அவங்களுக்கு தோணிடுச்சா கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தேர்ந்தெடுத்து நடிக்கிற படங்களாக நடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்களோட நடிப்பில் தேவராட்டம் திரைப்படம் திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கு. மஞ்சுமா மோகனுக்கு ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு வேறு நடிகைகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க டைரக்டர்ஸ். மஞ்சுமா மோகனுக்கு ஜெயலலிதா கதாபாத்திரம் இல்லைனா கூட சசிகலாவோட கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கும் நான் தயார் தான் சொல்கிறாங்க. ஒரு நடிகையாக என்ன நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணுன்னு காட்டுறேன், அது யாரோட கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு கதையை வெப்சீரீஸாக டைரக்ட் பண்ணுற கௌதம் மேனன் மஞ்சுமா மோகனை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. மஞ்சுமா மோகன் அந்த வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க. ஸோ கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணுற ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு வெப்சீரீஸில் இப்போ ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிட்டு இருக்காங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
முரட்டு டைரக்டர் கிட்ட மாத்திக்கிட்டாரா அரவிந்த் சாமி. அரஹர மகாதேவகி இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படங்களை டைரக்ட் பண்ணவர் சந்தோஷ் பி ஜெயக்குமார். கௌதம் கார்த்திக் வச்சு இந்த திரைப்படங்களை இவர் இயக்கியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியா தீமைதான் வெல்லும் அப்படின்ற திரைப்படத்தையும் கௌதம் கார்த்திகேயே வச்சு டைரக்ட் பண்ணலான்ற முடிவுல இருந்தாரு சந்தோஷ் பி ஜெயக்குமார். ஆனா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ கருத்து வேறுபாட்டினால படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் உருவாக இருக்கு. இந்த திரைப்படத்துல அரவிந்த் சாமி கதாநாயகனாவும் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கான பூஜை விழா ரீசெண்டா நடந்திருந்தது. இந்த பூஜையில கௌதம் கார்த்திக் அண்ட் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இவங்க எல்லாருமே கலந்திருக்காங்க. அந்த புகைப்படமும் இப்போ வெளியாக இருக்கு. ஸோ அரவிந்த் சாமியை வச்சு சந்தோஷ் பி ஜெயக்குமார் அடல் காமெடி திரைப்படத்தை இயக்குறாரா இல்ல வேற ஏதாவது ஆக்ஷன் திரைப்படத்தை இயக்குறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சூர்யாவை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க ராஷி கண்ணா. அடங்குமரு திரைப்படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா நடிச்சவங்க ராஷி கண்ணா. தமிழ்ல அதுதான் அவங்களுக்கு முதல் திரைப்படம். ஆனா இதுக்கு முன்னாடி தெலுங்கு பாலிவுட் மூவிகள்ல பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. இப்போ சித்தார்த்துக்கு ஜோடியா ஒரு திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைதான் கே பச்சா அப்படிங்கறத அந்த படத்தோட டைட்டில். ராஷி கண்ணா கிட்ட திருமணம் ஆன நடிகர்கள்ல யாராவது ஒருத்தருக்கு நீங்க திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தா யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அப்வியஸ்லி சூர்யா தான் டவுட்டே இல்லாம சொல்லியிருக்காங்க. சூர்யா ஜோதிகா கிட்ட நடந்துக்கிற விதம் தனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதாகவும் ஒருவேளை ஜோதிகா மேம் ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ராஷி கண்ணா. இதே மாதிரி பாலிவுட்ல தனக்கு பிடிச்ச ரொம்ப நடிகர் அப்படின்னா அது ஷாருக் கானோ. தமிழ்ல தனக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்னா அது கண்டிப்பா தலதானும் சொல்லியிருக்காங்க ராஷி. அப்பாவுக்கு வித்தியாசமா உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு மலையாள நடிகர். திரையுலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகள் ஆரம்பத்துல தன்னோட ஃபேமிலி வேற மாதிரி இருந்தாலும் திரையுலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கேத்த மாதிரியே ரொம்பவே மாடர்னாவும் ட்ரெண்டியாவும் மாத்திடுவாங்க. ஸோ ஆனாலும் ஒரே ஒரு நடிகர் மட்டும் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி எந்த வேலையில இருந்தாரோ அதே வேலையில தான் இப்பவும் இருக்காரு அப்படிங்கறத ரொம்பவே கௌரவமாவே வெளியிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும். அது வேற யாரும் இல்ல மலையாளத்துல ரொம்பவே ஃபேமஸ் நடிகரா இருக்க ஆண்டனி வர்கீஸ் தான். ஆண்டனி வர்கீஸ்க்குன்னு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவராக தான் இருந்திருக்காரு. ஸோ ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர் இவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறமும் இப்போவும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக உழைப்பாளர் தினம் போனதுனால அவரோட அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு மதிய உணவு வேலைக்காக வந்தப்ப அப்பாவை ஃபோட்டோ எடுத்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அவரோட புகைப்படத்தை அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இந்த செயல் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை இப்போ ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு. ஆயிரத்தில் ஒருவனோட பார்ட் டூல இவங்க தான் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு செல்வராகவன். செல்வராகவன் டைரக்ஷன்ல கார்த்தி, ஆண்ட்ரியா, ரீமா சென், பார்த்திபன் இவங்க எல்லாரோட நடிப்புல உருவான திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன். செல்வராகவனோட இது ஒரு மிகப்பெரிய கனவு திரைப்படம் அப்படின்னே சொல்லணும். இந்த திரைப்படம் ஆரம்பத்துல வெளியானப்ப அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லைனாலும் ரசிகர்கள் பார்க்க பார்க்க இந்த படத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. சோழர் காலத்து கதை அப்படிங்கிறதுனாலயே இந்த படத்துக்கு இன்னும் ரசிகர்களும் அதிகமானாங்க. செல்வராகவனோட ஒரே ட்ரீம் இந்த படத்தோட பார்ட் டூ எடுக்கணும் அப்படிங்கறதா. நிறைய இடத்துல இவர் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ரசிகர்கள் கேட்குது புதுப்பேட்டை படத்தோட பார்ட் டூ எப்போ அப்படிங்கறதா. ஆனா செல்வராகவனுக்கோ ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட பார்ட் டூ எடுக்கணுங்கிறதா ஆசை. அதுவும் இனிமே இந்த படத்தை அப்படி பார்ட் டூ எடுத்தார்னா ரெண்டு நடிகர்கள் இந்த படத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒருத்தர் கார்த்தி, இன்னொன்னு அவரோட அண்ணனான சூர்யா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இது மிகப்பெரிய படம், இவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு இன்னொரு தடவை அழுத்த திருத்தமா சொல்லியிருக்காரு செல்வராகவன். கிரிக்கெட் பிளேயரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா காயத்ரி. இப்போ ஐபிஎல் போட்டி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கிரிக்கெட்டை பற்றின நிறைய விஷயங்களும் சினிமாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாக அது காயத்ரி தான் சொல்லி ரசிகர்களே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஒன் ஆஃப் த பிளேயர் ஆண்ட்ரூ டிவானி. ஸோ இவர் அவர் மனைவியோட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஒன்று வெளிப்படுத்தியிருக்காரு கிரிக்கெட் ரசிகர் ஒருத்தர். அவர் போட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் காயத்ரியை தான் இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு புரளியை பரப்ப அதுக்கு காயத்ரி ரிப்ளையும் போட்டிருக்காங்க. அடப்பாவீங்களா என்ன இதுன்னு சொல்லி ஒரு ஸ்மைலி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பிளேயரோட மனைவி நடிகை காயத்ரியோட சாயலில் இருக்கிறதுனால ஒருவேளை அது காயத்ரி தானும் சொல்லி ரசிகர்கள் கன்ஃபியூஸ் ஆக அது நான் இல்லைன்னு சொல்லி ரசிகர்களுக்கு ரிப்ளை மூலமா புரிய வச்சிருக்காங்க காயத்ரி. கோவில்
பட டீம் மறுபடியும் இணையறாங்க. ஹரியோட டைரக்ஷன்ல சிம்பு, சோனியா அகர்வால், நாசர், ராஜ்கிரண் இவங்க எல்லாரோட நடிப்புல உருவான திரைப்படம் கோவில். இந்த திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்திருந்ததுன்னே சொல்லணும். ஸோ சிம்பு இப்போ வந்தா ராஜாவாதா வருவன் படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா மாநாடு திரைப்படத்துல நடிக்கவும் இருக்காரு. படத்தோட ஷூட்டிங்கும் இந்த மாத இறுதியில ஆரம்பிக்கவும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திகோட சேர்ந்து ஒரு படத்திலையும் நடிக்க இருக்காரு. இந்த படங்கள் மட்டுமல்லாம எம் ஆர் ராதாவோட கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான பயோபிக்கும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிம்பு வேறொரு படத்திலயும் கமிட் ஆக இருக்காரு. இந்த திரைப்படத்தோட கூட்டணி ஏற்கனவே சிம்புவோட நடிப்புல உருவான கூட்டணி அப்படின்னே சொல்லணும். கோவில் படத்துல ஒர்க் பண்ண டைரக்டர் ஹரி அண்ட் அதே படத்தை தயாரிச்ச நிறுவனம் இப்போ மறுபடியும் இணைகிறாங்க. ஸோ ஹரி டைரக்ஷன்ல மறுபடியும் சிம்பு ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. கோவில் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணின அதே தயாரிப்பு நிறுவனமும் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க. ஸோ ஜோடி யாரு அப்படிங்கிறது டீட்டெயில கூடிய சீக்கிரமே ஹரி வெளியிட இருக்காரு. சூப்பர் ஸ்டாரை சந்திக்க ஆசைப்படுறாரு பிராவோ. வெஸ்ட் இண்டீஸோட பிரபல பிளேயர் பிராவோ இப்போ ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஒன்று முடிஞ்சப்போ அவர் ஆடின நடனத்தை பார்த்து சித்திரம் பேசுதடி 2 திரைப்படத்தில் இவர் நடிக்க வைக்கிறதுக்கும் டைரக்டர் அணுகியிருந்தாங்க. அதே மாதிரி சித்திரம் பேசுதடி படத்தோட பார்ட் 2ல இவர் லிரிக்ஸை பாடி நடனமும் ஆடியிருப்பாரு. தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணுன்றது பிராவோவோட ஒரு ஆசையாக கூட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழை சரளமாக பேசுறதுக்காகவும் கத்துக்கிட்டு வராரு. பிராவோவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசையா. இவரோட படத்தை நான் பார்த்ததில்ல, ஆனால் கண்டிப்பாக அவரை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமே படங்களையும் பார்ப்பேன், அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரையும் நேரில் சந்திக்கிறதுக்கு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். எப்படி ஹர்பஜன், இம்ரான் இவங்க எல்லாருமே தமிழில் இப்போ ட்விட் போட ஆரம்பிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நானும் தமிழை கற்றுக்கிட்டு நானும் தமிழில் கூடிய சீக்கிரம் ட்விட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு பிராவோ. சாந்தனுக்கு ஜோடியாக இருக்காங்க கயல் ஆனந்தி. மதையான கூட்டம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணவர் சுகுமார். இவரோட டைரக்ஷன்ல பல வருஷங்கள் கழிச்சு இப்ப ராவண கூட்டம் அப்படின்ற திரைப்படம் உருவாக இருக்கு. இதுல கதாநாயகனா நடிகர் சாந்தனு கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இவருக்கு ஜோடியா நடிகை கயல் ஆனந்தியும் நடிக்க இருக்காங்க. பரியேறும் பெருமாள் திரைப்படத்துல நடிச்ச கயல் ஆனந்திக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ அடுத்தடுத்த சில படங்களையும் இப்ப நடிச்சிட்டு வராங்க. சாந்தனுக்கு ஜோடியா இந்த திரைப்படத்துல கயல் ஆனந்தி நடிக்க இருக்காங்க. படத்தோட பார்ட் 2ல நடிக்க போறாரா நடிகர் சிம்பு. வந்தா ராஜாவத பருவம் படத்துல நடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி ஃபாரினுக்கு போயிருந்தாரு சிம்பு. ஸோ இப்போ தம்பியோட கல்யாணத்துக்காக மறுபடியும் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. ரிட்டர்ன் ஆகி வந்தவருக்கு இப்போ ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரிசையா இப்போ படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாநாடு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு இருக்காரு. இதுக்காக ஏற்கனவே வேலைகள் எல்லாமே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கௌதம் கார்த்திக், சிம்பு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ இது மட்டும் அல்லாது இப்போ அடுத்தபடியாக இன்னும் ஒரு படத்துலையும் நடிக்க போகிறாரா நடிகர் சிம்பு. இதுக்கு முன்னாடியே கோவில் படத்தோட டைரக்டர் ஹரியோடவும் ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின தகவல்கள் இன்னும் வெளியாகலை அப்படின்னாலும் சிம்புவோட அடுத்த படத்தை பற்றின தகவலும் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிம்பு அண்ட் கோபிகா இவங்க ரெண்டு பேரும் நடித்த படம் தொட்டி ஜெயா. இந்த படத்தை விஜட் துரை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தோட பார்ட் 2வை இப்போ எடுக்கிற ஐடியாவில் இருக்காராம் விஜட் துரை. இதுக்காக சிம்பு கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 படங்கள்ல தொடர்ந்து பிஸியாக போறாரு நடிகர் சிம்பு. ஜெயலலிதாவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாடல் அழகி. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2009 குளோபல் அழகி போட்டி நடந்திருந்துச்சு. இந்த குளோபல் அழகி போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த அக்ஷரா செட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்களுக்கு தான் அந்த அவார்டும் கிடைச்சிருந்தது. ஸோ இவங்களுக்கு இப்போ அடுத்தபடியாக பட வாய்ப்புகளும் வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிகளும் உருவாகியிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான அழகு போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு அடுத்தபடியாக பட வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கேற்ற மாதிரியே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷரா செட்டி சொல்லியிருக்க பதில் தனக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சடனாக இப்படி ஒரு பதிலை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் கூட இவங்க சொல்லியிருக்க பதில் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
மியூசிக் டைரக்டர் இப்ப அடுத்தபடியா இயக்குனர் அவதாரம் எடுக்க போறாரு. பிரபல மியூசிக் டைரக்டர் தர்புக சிவா இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சசிகுமார் நடிச்சிருந்த பலே வெளைய தேவா உள்ளிட்ட படங்களுக்கும் கிடாரி படத்துக்கும் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல தனுஷ் மேகா ஆகாஷ் நடிப்புல உருவாகியிருக்க எனை நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறதோ தர்புக சிவா தான். ஸோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு நடிகராக இருந்து இயக்குனரா மாறுவாங்க, அதே நேரத்தில் ஒரு இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் நடிகராகவும் மாறுவாங்க. இதே ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்லேயும் இருக்குன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டராக ஆரம்பத்திலிருந்து அதுக்கப்புறமா நடிகராகவும் இயக்குனராகவும் மாறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஜி வி பிரகாஷும் மியூசிக் டைரக்டராக இருந்து அதுக்கப்புறமா நடிகராக மாறினவர் தான், லைக் தட் விஜய் ஆண்டனி அப்படின்னே சொல்லணும். ஸோ இப்போ இவங்களோட லைனில் அடுத்தபடியாக தர்புக சிவாவும் வந்திருக்காரு. தர்புக சிவாவுக்கு படம் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்திருக்கு. ஸோ இதுக்கான வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அற்புதமான கதையை தான் வச்சிருக்கிறதாகவும் இப்போ அந்த கதையை டைரக்ட் பண்ணவும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்புக சிவா அறிவிச்சிருக்காரு. படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, காஸ்டிங் க்ரூ இதெல்லாம் கூடிய சீக்கிரமே அறிவிப்பாங்க. ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது வித்யா பாலனோட ரீசெண்ட் புகைப்படம். பிரபல பாலிவுட் நடிகை வித்யா பாலன், ஸோ இவங்க சிறப்பான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகைன்னே சொல்லலாம். தன்னோட யதார்த்தமான நடிப்பினால நிறைய ரசிகர்களை இவங்களோட வசம் ஈர்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல நடிச்சிட்டு இருந்த வித்யா பாலன் தமிழில் ஒரு சில காரணங்களால நடிக்க மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்தாங்க. ஆஃப்டர் லாங் அப்புறமா பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரான போனி கபூரோட விருப்பத்துக்கு ஏற்ப அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக வெறும் 6 நாள் மட்டும்தான் இவங்க கால் ஷீட்டையும் ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க. வெறும் 6 நிமிஷம் வரக்கூடிய கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது அஜித்துக்கு ஏதோ இவங்க ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான காட்சி படத்தில் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வித்யா பாலன் இப்போ ரீசெண்டாக ஒரு விழாவில் கலந்துருந்தாங்க. அந்த விழாவில் சேலை கட்டி வந்திருந்த புகைப்படம் ஒன்று வெளியாகிருக்கு. சேலையிலேயே ரொம்பவே கிளாமராக இருக்காங்களாம் வித்யா பாலன். மதம் மாறிட்டாங்களா கஸ்தூரி? 90s ஹீரோயின்ஸில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நம்ம கஸ்தூரியை சொல்லலாம். அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் குறையவே ஒரு சில படங்களில் ஒரு பாடலுக்கு ஆடுறது, சில காட்சிகளில் வர்றது, இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கஸ்தூரி பார்த்தீங்கன்னா ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவ். ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்துக்களையும் ரீசெண்டாக நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை கூட அதிகம். கஸ்தூரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வர்றதை தொடர்ந்து இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை அணிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ரம்ஜான் வாழ்த்துக்களையும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அந்த புகைப்படம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட பேரை தபசும் அப்படின்றத பதிவும் செஞ்சுருக்காங்க. இந்த புகைப்படம் வெளிவந்ததுமே சடனாக ரசிகர்கள் எல்லாரும் கஸ்தூரி என மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்க, மதமெல்லாம் எதுவும் மாறலை, ஆனால் இந்த மாதிரியான உடையை அணிஞ்சு நமாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு நல்ல உணர்வு தோணுது, ஆனால் இது முழுக்க முழுக்க என்னோட படத்துக்காக தான் பண்ண விஷயம். அதே நேரத்தில் ரம்ஜான் கொண்டாட இருக்க இஸ்லாமர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. அது நாம் போட்ட மியூசிக் இல்லைன்னு சொல்லி சாதிச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் டைரக்ஷனில் பல படங்கள் உருவாகிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் நம்மளோட நேர்கொண்ட பார்வை திரைப்படம் அதையும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்புவோட வந்தா ராஜாவாத வருவன் படத்துக்கோ யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியோ இருந்தது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சிம்பு நடிக்க இருக்க மாநாடு திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒரு சிங்கிள் ட்ராக் வெளியாகியிருந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. இந்த சிங்கிள் கம்போஸ் பண்ணதோ யுவன் சங்கர் ராஜா தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஆனா யுவன் சங்கர் ராஜா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த சிங்கிள் ட்ராக்கை நான் மியூசிக் கம்போஸ் பண்ணல, அதே மாதிரி இது மாநாடு படத்துக்கானதும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த பாடலை சிம்பு அவரோட ஓன் வாய்ஸ்ல பாடியிருக்காரு. மீம் கிரியேட்டர்ஸ் கலாச்சிட்டு வராங்க பிரியங்கா சோப்ராவை. ஹாலிவுட்டும் பாலிவுட் வரைக்கும் பிரபலமாக இருக்க பிரியங்கா சோப்ரா நிக் ஜோனஸை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஹாலிவுட் சீரீஸ் இதெல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா சோப்ரா. அங்கே நடக்கக்கூடிய அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபேஷன் ஷோலையும் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். ரீசெண்டாக இவங்களோட புகைப்படம் ஒன்று வெளியாக இந்த புகைப்படம் இப்போது மீம் கிரியேட்டர்ஸ்களுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு லுக்கை சூஸ் பண்ணி பிரியங்கா சோப்ரா. இந்த புகைப்படம் வெளியிட பார்க்குற எல்லாரும் பிரியங்கா சோப்ராவை இந்த புகைப்படத்து மூலயமா கேலி பண்ணிட்டும் வராங்க, மாற்றி மாற்றி பதிலுக்கு பதில் கலாச்சிட்டு கமெண்ட்ஸ்களையும் போட்டு வராங்க. இன்னொரு பக்கம் மீம் கிரியேட்டர்ஸ் நம்ம காமெடியன்களோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி நிறைய மீம்ஸ்களையும் கிரியேட் பண்ணிட்டு வராங்க.
தங்க தமிழ் டைட்டிலோட புது லுக்ல இருக்காரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியோட நடிப்புல ஏற்கனவே பல படங்கள் உருவாகிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒன் ஆஃப் த பிலிம்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு சங்க தமிழன் அப்படின்ற டைட்டிலோ வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்கிறதுனால அதே நேரத்துல விஜயா ப்ரொடக்ஷன் படத்தை தயாரிக்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே வாலு ஸ்கெச் திரைப்படங்களை டைரக்ட் பண்ணின விஜய் சந்தர் இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால மூணு வியை தொடர்ந்து கண்டிப்பாக படத்தோட பெயரும் வீல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் இருந்தாங்க படக்குழுவினர். ஆனால் இப்போ படத்துக்கு சங்கத்தமிழன் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் விஜய் சேதுபதி பழைய கெட்டப்பில் எப்படி இருப்பார், நல்லா மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அதே மாதிரியான லுக்லையும் இருக்கார். ஸோ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது கேஜிஎஃப் ஹீரோவோட குழந்தை புகைப்படம். பிரபல கன்னட ஹீரோ யாஷ், ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு படத்து மூலயமா உலகம் எங்குமே அதிகமாக பிரபலமான ஒரு நடிகர்னு சொல்லலாம். எப்படி பாகுபலி திரைப்படம் உலகம் முழுக்க ரசிகர்களால் இம்ப்ரெஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் கேஜிஎஃப் திரைப்படமும். கேஜிஎஃப் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த யாஷ் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். ஸோ இவரோட அடுத்த பார்ட்டுக்காக ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங் கூட. ஸோ இந்த யாஷ் திரைப்படம் தமிழ் தெலுங்குன்னு சொல்லி நேரடியாகவே டப் செஞ்சு வெளியிடவும் செஞ்சுருந்தாங்க. அதர் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது. யாஷுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. ஸோ குழந்தைக்கு இவ்வளோ நாள் பேர் வைக்காம தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்களாம். எப்படியாவது பேரை வச்சே ஆகணும்னு சொல்லி மனைவியோட பிடிவாதத்தினால இப்போ ரீசெண்டாக அந்த விழாவும் நடந்திருக்கு. ஸோ பெயர் சூட்டு விழாவில் தன்னோட குழந்தைக்கு அக்ஷய திரிடியா அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க யாஷோட மனைவி பிரியங்கா. இந்த புகைப்படம் இப்போ ரீசெண்டாக வெளியாகியிருக்கு. தன்னோட குழந்தை பெயர் இதுதான் சொல்லி ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியாவில் இவங்க உலகம் முழுக்குமே தெரிய வச்சிருக்காங்க. மோகன்லாலுக்கு ஜோடியாக இருக்காங்க ரெஜினா. தமிழ் தெலுங்கு திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த ரெஜினா அதுக்கு அடுத்தபடியா பாலிவுட் பக்கமும் போனாங்க. பாலிவுட்ல இவங்க நடிச்சிருக்க திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா லடிக்கோ தேகா சோ ஐசாலஹா அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை தொடர்ந்து இப்ப அடுத்தபடியா மலையாளத்திலயும் கால் பதிக்க இருக்காங்க, அதுவும் மிகப்பெரிய ஹீரோவோடவே. ஸோ மோகன்லாலுக்கு ஜோடியாக தான் ரெஜினா இப்போ கமிட் ஆகியிருக்காங்க. சித்திக்கோட டைரக்ஷன்ல தான் இந்த திரைப்படம் உருவாகுது. பிக் பிரதர்ஸ் அப்படிங்கறதா இந்த மலையாள திரைப்படத்தோட டைட்டில். ஸோ இதை பத்தி ரெஜினா சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல நடிச்சதும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது, இப்போ மலையாளத்தில் நடிக்கிறதும் தனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. யாரையுமே நம்ப முடியலன்னு சொல்லியிருக்காங்க நடிகை பூர்ணா. முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு அப்படின்ற திரைப்படத்தில் அறிமுகமானவங்க தான் நடிகை பூர்ணா. கடைசியாக இவங்க தமிழில் நடிச்சிருந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சவரக்கத்தி. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில படங்கள்லையோ கமிட் ஆகி நடிச்சிட்டு வந்துட்ருக்காங்க. பூர்ணா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தான். என்னதான் அரசாங்கமோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்புகள் இருக்குது, ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்குறோம் இப்படிலாம் பேசினாலும் கூட பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஏன் இப்போ கூட ஷூட்டிங் போகும்போது என் அம்மா என்னோட கூட தான் வருவாங்க, அவங்களால வர முடியலன்னா எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள கூட அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் டான்ஸ் கிளாஸ்க்கோ இல்லை வேற எங்கே போனாலுமே என் கூட ஏதாவது ஒரு துணையை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குமே இன்னும் அந்த நம்பிக்கை வரலை அப்படிங்கிறது தான். இதுக்கான காரணம் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படிங்கிறதா. தண்டனைகள் எப்போ அதிகமாகுதோ அன்னைக்கு தான் குற்றங்களும் குறையும். ஸோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு யாரையுமே நம்ப முடியாது. ஸோ நீங்களும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு கருத்தோட பேசியிருக்காங்க பூர்ணா. அவருக்காக தான் நடிச்சனு சொல்லியிருக்காரு ஹரிஷ் கல்யாண். பியார் பிரேம காதல் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம ஹரிஷ் கல்யாண் தெலுங்கில் அறிமுகமாகி இருக்கிற திரைப்படம் ஜெஸ்ஸி. இந்த திரைப்படத்தில் நாணி கதாநாயகனாக நடிக்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நாணியோட வேண்டுகோள் கிணங்க தான் படத்தில் நடித்ததாக சொல்லியிருக்காரு ஹரிஷ் கல்யாண். நாணி ஹரிஷ் கல்யாணுக்கு கால் பண்ணி உங்களோட ரெண்டு படங்களும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, ஆரம்பமும் அந்த கேரக்டர் தான், இறுதியும் அந்த கேரக்டர் தான், அதை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்க, அதுக்கு அடுத்தபடியா ஹரிஷ் கல்யாணும் உங்களை நம்பி தான் இந்த திரைப்படத்தில் நான் நடிக்க போறேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்து ஹரிஷ் கல்யாண் படத்திலையும் நடிச்சிருந்தார். படம் வெளியானதுக்கு அப்புறம் ஹரிஷ் கல்யாணோட சில மணி நேரங்களே வரக்கூடிய காட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இதனால ஹரிஷ் கல்யாணும் சரி நானியும் சரி ரெண்டு பேரோட நட்பும் இப்போ அதிகமாகியிருக்கான்.
எங்க ஸ்டாப் பண்ணுமோ அங்கவே தொடங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு விஷ்ணு விஷால். கும்கி 2 திரைப்படத்தை பிரபு சாலமன் ஒரு பக்கம் இயக்கிட்டு இருக்காரு. ஆதி மேரே சாத்தி அப்படிங்கிற பாலிவுட் திரைப்படத்தோட ரீமேக்கையும் இயக்கிட்டு இருக்காரு. தமிழ் தெலுங்குல இந்த திரைப்படம் உருவாகுது. ஆரண்யா அப்படிங்கிற டைட்டில்லையோ இந்த படம் உருவாகுது சொல்லலாம். இதுல புர்கித்தோட கேரக்டர்ல தான் விஷ்ணு விஷால் நடிக்கிறாரு. ஸோ விஷ்ணு விஷால் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இவருக்கு அடியும் பட்டிருந்தது. இதனால இந்த படத்தோட ஷூட்டிங்க பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல படத்துக்கு காடன் அப்படின்ற டைட்டிலையும் வச்சிருந்தாங்க. ஸோ ஷூட்டிங்கை நின்று போனதுனால படக்குழுவினர் அந்த படத்தை அப்படியே விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இதை விஷ்ணு விஷால் அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. ஸோ எந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல இப்போ துவங்கியிருக்கோம். கார்டன் படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட்னு விஷ்ணு விஷாலோட ட்விட்டுக்கு நிறைய பேர் இப்போ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுக்குறாங்க. பாட்டியா நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க ஷில்பா மஞ்சுநாத். இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்தில் நடித்தவங்க ஷில்பா மஞ்சுநாத் இப்போ பேரழகி ஐஎஸ்ஓ அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷில்பா மஞ்சுநாத்தோட பாட்டி சச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஷில்பா மஞ்சுநாத்தோட ஏஜுக்கு உருமாறிடுறாங்க. உருமாறினதுக்கப்புறமா அவங்களோட பாவனைகள் அண்ட் பாடி லாங்குவேஜ் இதை எல்லாத்தையும் ஷில்பா மஞ்சுநாத் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் கூட அவங்களோட கேரக்டர்லேயும் அவங்களோட பாடி லாங்குவேஜையும் மாற்றி நடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் காஸ்டியூம் ஸ்லிப்பர் அது இதுன்னு சொல்லி இது எல்லாத்துலேயுமே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. கண்டிப்பாக பேரழகி திரைப்படம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க ஷில்பா மஞ்சுநாத். சஞ்சய் காந்தியோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் உருவாகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் இவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் உருவாகியிருந்தது. அதே மாதிரி தான் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அண்ட் என் டி ராமாராவ் இவங்களோட வாழ்க்கை வரலாறு திரைப்படங்களும் உருவாகியிருந்தது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படங்கள் அண்ட் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படங்கள் போக சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி பயோபிக் டைமாக இது இருக்குது அப்படின்னே சொல்லணும். இதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களோட வாழ்க்கை வரலாறு படங்களும் உருவாகிட்டு இருக்கு. சாய்னா நேவால் அண்ட் பிடி உஷா இவங்களை பத்தின பயோபிக்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லிஸ்ட்ல இப்போ இந்திரா காந்தியோட இளம் மகனான சஞ்சய் காந்தி இவங்களோட பயோபிக்கோ உருவாக இருக்கு. இவர் 1980 விமான விபத்துல இறந்து போயிருந்தார். இவரோட பயோபிக் தான் இப்போ ஒரு டைரக்டர் இயக்க இருக்காரு. சோ இந்த கதையில சஞ்சய் காந்தியோட கேரக்டர்ல அக்ஷய் கண்ணா நடிக்கிறாரு. சீனாவில் யானை சவாரி செஞ்சுருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். நடிகை கீர்த்தி சுரேஷோட நடிகர் திலகம் திரைப்படம் தமிழ் தெலுங்கில் பயங்கர ஹிட் ஆகியிருந்துச்சு. இந்த படத்துக்காக பலதரப்பட்ட அவார்டுகளையும் கீர்த்தி சுரேஷ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதே திரைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ சீனாவிலேயோ பிரபல திரைப்பட விழாவில் வெளியிடவோ இருக்காங்க. ஷாங்காய் அப்படிங்கிற திரைப்பட விழா தான் இது. இந்த விழாவில் இந்த படம் போட்டிக்காக தயாராக ஆகியிருக்கு. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் இப்போ சீனாவுக்கு போக இருக்காங்க. ஸோ அவங்கள கௌரவிக்கிற விதமாக இவங்களை யானை சவாரியில வெல்கம் பண்ண போறதா சீன மக்கள் அறிவிச்சிருக்காங்க. சீன மக்களோட சேர்ந்து யானை சவாரி கூடிய சீக்கிரமே செய்ய போறதா எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்களாம். மது அருந்திட்டு ஹோட்டலில் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க நடிகை தாப்ஸி. தாப்ஸியோட நடிப்பில் வெளியாகிற பாலிவுட் திரைப்படங்கள் நல்ல வெற்றியை கொடுக்குது. அந்த வகையில் இவங்க ரீசெண்டாக நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் மன்மர்சியான். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்காக ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் பார்ட்டியும் கொடுத்துருக்காங்க. சென்ட் ஆஃப் பார்ட்டியில் விக்கி கோஷல் அண்ட் தாப்ஸி இவங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டியில் கொஞ்சம் ஓவராகவே மது அருந்திட்டாங்களாம் நம்மளோட தாப்ஸி. ஸோ இதனால் அந்த ஹோட்டல் கார்டன்லேயே நான் தூங்க போகிறேன்னு சொல்லி பயங்கரமாக அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரெக்வஸ்ட் அப்புறமா விக்கி கோஷலோட பேச்சை கேட்டு ஒரு வழியா ஹோட்டல் ரூம்ல தூங்க போனாங்களாம். சோ இவங்க பண்ண இந்த விஷயத்தை விக்கி கோஷல் இப்போ சொல்லியிருக்காரு. தடகள விளையாட்டு வீரராக நடிக்கிறாரா நடிகர் ஆதி. ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ நடிகர் ஆதியோ இது ரீதியான ஒரு படத்தில் நடிக்க போகிறார். ஏற்கனவே இவர் இப்போ ஒரு படத்தில் கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த திரைப்படத்துக்கு பார்ட்னர் அப்படிங்கிற டைட்டிலையும் வச்சுருந்தாங்க. அண்ட் அறிமுக இயக்குனர் ஒருத்தரோட படத்தில் இப்போ கமிட் ஆகியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தடகள போட்டி விளையாட்டு வீரராக தான் நடிக்கிறாரா. ஏற்கனவே நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்த படம் எந்த அளவுக்கு வேறுபடும் கேட்டதுக்கு தடகள விளையாட்டு உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நம்மளோட கதாநாயகன் சந்திக்கிறாரு அதை எப்படி சால்வ் பண்ணி வெற்றி பெறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இதுக்காக ஆதி இப்போ நிறைய பிராக்டிஸையும் பண்ணிட்டு வராராம்.
அரசியல்ல இறங்க போறாங்களா நயன்தாரா? லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்க நயன்தாராவுக்கு கால் ஷீட் பயங்கர பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு இடையில இவங்களுக்கு இப்ப அரசியல் ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராதா ரவி நயன்தாராவை எதிர்த்து பேசின விஷயத்தினால நிறைய மக்கள் நயன்தாராவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ஆதரவு பார்த்த நயன்தாராவுக்கு இப்ப அரசியல்ல இறங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கா. இதுக்காக தன்னோட ஆஸ்தான ஜோசியர்கிட்ட கேட்டதுக்கு ஜோதிடரோ இப்ப டைம் சரியில்லை, நானா ஒரு நல்ல நேரத்தை கணிச்சு சொல்றேன், அப்ப நீங்க அரசியல்ல இறங்குங்கன்னு சொல்லியிருக்காரா. இதனால இப்ப நயன்தாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ இதனால திருமணமும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்துல இருக்காரா விக்னேஷ் சிவன். தனுஷுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரா நடிகர் ரஜினிகாந்த். இப்போ ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சுக்கிட்டு இருக்க தர்பார் படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா தனுஷ்காக கால் ஷீட் ஒதுக்க போறாரா சூப்பர் ஸ்டார். தனுஷ் இப்போ ப்ரொடக்ஷன் ரீதியா சில பணப்பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரா. ஸோ அதை ஈடுகட்டுற விதமா இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்துக்கு கால் ஷீட்டை கொடுத்துருக்காரா. ஸோ ஒருவேளை தனுஷோட ப்ரொடக்ஷன்ல நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் அதிகமாயிருக்கு. ஏற்கனவே தனுஷோட ப்ரொடக்ஷன்ல காலா திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா எந்த கதையில நடிக்கிறாரு தனுஷோட ப்ரொடக்ஷன்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கணவர் பெயரை இவ்வளோ மறைமுகமான இடத்துல பச்சை குத்திருக்கீங்களேன்னு கேட்குறாங்க ரசிகர்கள். ஆளினால் அழகுராஜா திரைப்படத்தில் அறிமுகமானவங்க நம்ம ராதிகா ஆப்தே. அதுக்கடுத்தபடியாக வெற்றி செல்வன் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. தோனி உள்ளிட்ட படங்களையும் நடிச்சிருந்தாங்க ராதிகா ஆப்தே. ஆனாலும் இவங்களுக்கு நல்ல உலகம் முழுக்க ஃபேமஸை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தா அது கபாலி திரைப்படம். ஸோ அதில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ராதிகா ஆப்தே. தொடர்ந்து பாலிவுட் திரைப்படங்களையும் நடித்தாங்க. லஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற படங்கள் எல்லாம் நடித்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க ராதிகா ஆப்தே. ராதிகா ஆப்தே அண்ட் கங்கனா ரணாவத் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாலிவுட்ல சர்ச்சையான கருத்துக்களை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நடிகைகள் அப்படின்னே சொல்லணும். சோ இவங்களோட ஃபாலோவர்ஸும் அதிகம். ராதிகா ஆப்தே ஏற்கனவே தனக்கு திருமணம் ஆகிட்டதாகவும் தன்னோட கணவர் ஃபாரின்ல செட்டில் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. சோ கணவரோட பெயரை இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட தைஸ்ல ரொம்பவே குட்டியா இருக்கிற மாதிரி பச்சை குத்திருக்காங்க. கணவர் பெயர் பெனடிக். சோ இவரோட பெயருக்கான முதல் எழுத்து பி அப்படிங்கறது தான் பச்சை குத்திருக்காங்க. கணவர் பெயர் தானே, அதை நீங்க ஏதாவது நல்ல தெரியற இடமா பச்சை குத்திருக்கலாமே, ஏன் இப்படி குட்டியா பச்சை குத்திருக்கீங்கன்னு சொல்லி ரசிகர்கள் இப்ப அந்த புகைப்படத்துக்கு கமெண்ட்ஸ்களை போட்டு வராங்க. நியூ படத்தில் நடிக்க வேண்டியது தலையும் ஜோதிகா தானுமா. எஸ்ஜே சூர்யாவோட டைரக்ஷனில் உருவாகியிருந்த திரைப்படம் நியூ. எஸ்ஜே சூர்யா கதாநாயகனாகவும் சிம்ரன் கதாநாயகியாகவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் வெளியாகி பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் இவங்களுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டது அப்படின்றத எஸ்ஜே சூர்யா சொல்லியிருக்காரு. முதல் முறையாக எஸ்ஜே சூர்யா இயக்குனராக அறிமுகமானது வாலி திரைப்படம். அஜித் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சிம்ரன் அண்ட் ஜோதிகா ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக எஸ்ஜே சூர்யா டைரக்ஷனில் வெளியான குஷி திரைப்படத்தில் விஜய் அண்ட் ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. மறுபடியும் நியூ படத்தை அஜித் அண்ட் ஜோதிகா வச்சுதான் படத்தை டைரக்ட் பண்றதா இருந்தாரா எஸ்ஜே சூர்யா. அதுக்கான போட்டோ ஷூட் எல்லாமே கூட நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா நம்மளோட தலை பார்த்தீங்கன்னா ஜனா உள்ளிட்ட படங்களில் பிஸியாக இருந்ததுனால இவரோட திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போயிருந்திருக்கு. ஸோ இதனால தானே அந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து நியூ படத்தில் எஸ்ஜே சூர்யா நடிக்க சிம்ரன் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலி ஃபோட்டோவை வெளியிட்டு ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க ஷாஜகான் பட நடிகை. தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் வார வாரம் ஒருவொருத்தர் புது புதுசாக அறிமுகமாகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் வெளியாகிற திரைப்படங்களில் ஏதாவது ஒரு புதுமுக நடிகை இருக்காங்க. ஆனாலும் கூட இவங்களால சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சிரமமான விஷயமா இருக்கு. சில பேரோ ஒரு படத்துக்கு மேலேயே தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதே மாதிரி தான் படங்களில் நடிக்க முடியாமல் போயிருந்த ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா ஷாஜகான் திரைப்படத்தில் நடிச்சிருந்த ரிச்சா பலோட். ரிச்சா பலோட் ஷாஜகான் திரைப்படத்தில் விஜயோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் இவங்க வேறு ஒருத்தரோட தான் ஜோடி சேருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாங்க ரிச்சா பலோட். இப்போது கல்யாணம் ஆகி தன்னோட மகனோட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட இருக்கக்கூடிய ரிச்சா பலோட் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்காங்க. அவதார் படத்தோட இரண்டாம் பாக தேதியை அறிவிச்சிருக்காரு டைரக்டர்.
அவதார் திரைப்படத்து மூலமா உலக அளவுல சாதனை புரிஞ்ச ஒரு டைரக்டர்னா ஜேம்ஸ் கேமரூன். இதுக்கு முன்னாடி டைட்டானிக் அப்படிங்கற திரைப்படத்தை இயக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு இயக்குனரும் கூட. சோ இவரோட டைரக்ஷன்ல வர திரைப்படத்துக்கு எப்பவுமே ரசிகர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருக்கும். அந்த வகையில அவதார் படம் வெளியாகி பயங்கர வெற்றியை கொடுத்திருந்தது. சோ இந்த படத்துக்கான பார்ட் 2 எப்போ வரும்னு சொல்லி ரசிகர்களும் கேட்க, இதோ வருது அதோ வருதுன்னு கொஞ்ச நாளாவே இழுத்தடிச்சிட்டு இருந்தாரு ஜேம்ஸ் கேமரூன். இப்போ ஒரு வழியா படத்துக்கான ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவதார் படத்தோட பார்ட் 2 2020 வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப 2020 இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியை ஒன்று டிசைட் பண்ணி அதுக்கான வருஷத்தையும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அவரே வெளியிட்டிருக்காரு. December 17, 2023 தான் அவதார் படத்தோட செகண்ட் பார்ட் வெளியாகுதான். அதுக்கடுத்தபடியா அவதார் படத்தோட பார்ட் 3 December 22, 2024 வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த படத்துக்கான சீரீஸ்க்கான வருஷத்தையும் வெளியிட்டிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். ட்ரெண்ட் ஆகுது அக்ஷரா ஹாசனோட கியூட் புகைப்படங்கள். கமலஹாசனோட இளைய மகள் அக்ஷரா ஹாசன், இவங்க முதல் முதல அறிமுகமான திரைப்படம் பாத்தீங்கன்னா பால்கியோட டைரக்ஷன்ல ஷமிதாப் அப்படிங்கிற திரைப்படம் தான். விவேகம் திரைப்படத்துல அஜித்தோடவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ விக்ரமோட நடிப்புல கடாரம் கொண்டான் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல அக்ஷரா ஹாசனுக்கு ஜோடியா நாசரோட மகனும் நடிச்சிருக்காரு. படமும் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. அக்ஷரா ஹாசன் தொடர்ந்து மாடலிங் அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில எப்பவுமே பிஸியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகையும். இவங்களோட கியூட்டான புகைப்படங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாக இது இப்போ ட்ரெண்டிங்ல அதிகமாகவும் ஷேர் ஆகுது. சகுந்தலா தேவியோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல நடிக்க போறாங்களாம் வித்யா பாலன். மனித கம்ப்யூட்டர் சகுந்தலா தேவி அப்படின்னா கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கம்ப்யூட்டரை விட ஃபாஸ்டா கணக்கு போடுற மூளைய கடவுள் இவங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை தன்னோட வரமாவே சகுந்தலா தேவி அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பயோபிக் இப்போ உருவாக இருக்கு. ஏற்கனவே நிறைய நேஷனல் லீடர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன், ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு படங்கள் உருவாகிட்டு இருக்கு. நடிகர் நடிகைகளோட பயோபிக்கும் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு. இந்த தருணத்துல இப்போ கம்ப்யூட்டர் விட ஃபாஸ்டா கணக்கு போடக்கூடிய சகுந்தலா தேவியோட பயோபிக்கையும் டைரக்ட் பண்ண இருக்காங்க. இவங்களோட கதாபாத்திரத்துல நடிகை வித்யா பாலன் நடிக்க போறாங்களா. பாலிவுட்ல இந்த திரைப்படம் உருவாகுது. இவங்களோட கேரக்டர்ல நடிக்க போறது கண்டிப்பா தனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாவே இருக்கும். நிச்சயமா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க வித்யா பாலன். கன்னட குடியுரிமையை வேண்டான்னு சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இவரோட குரல்களில் வர பாடல்களும் சரி, மியூசிக் டைரக்ஷனில் வர பாடல்களும் சரி, கண்டிப்பாக யாருமே பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியாது. ஸோ இவர் உலக அளவில் போய் மியூசிக் கச்சேரி நிகழ்ச்சிகளையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ரீசண்டாக இவரை பார்த்தீங்கன்னா கன்னட மேயர் கன்னட குடியுரிமை தரதா சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அதை மறுத்திருக்காரு. நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்ச இந்த குடியுரிமைக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு நிச்சயமாக ஏற்க முடியாத ஒன்றா இருக்கு. கண்டிப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவும் கன்னடாவும் சேர்ந்து நிச்சயமாக மியூசிக் ப்ரோக்ராம் நிறைய பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் என்னோட உறவினர்களோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானோட இந்த பதிலுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம 2.0 திரைப்படத்தில் வில்லனாக நடித்த அக்ஷயகுமார் ஒரு பாலிவுட் நடிகராக இருந்தாலும் கன்னட உரிமை பெற்றவர். இதனால பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஓட்டு போட முடியல அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பிரியா பவானி சங்கர் வித்யா பாலன் மாதிரி வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு எஸ் ஜே சூர்யா. ஒரு நாள் கூத்து படத்தை டைரக்ட் பண்ணின நெல்சனோட டைரக்ஷன்ல இப்போ எஸ் ஜே சூர்யா நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் மான்ஸ்டர். குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் இதனே சொல்லணும். இதுல எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. அண்ட் கருணாகரன் நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. படத்துக்கான இசை வெளியீட்டு விழா ரீசெண்டா நடந்திருந்தது. இந்த விழாவில் பேசின எஸ் ஜே சூர்யா இந்த படத்தினால நான் கண்டிப்பா ஆசீர்வாதப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் எலி விநாயகரோட வாகனம் அண்ட் அதே வாகனம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த திரைப்படத்திலயும் நடிச்சிருக்கு. சோ கண்டிப்பா இது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லியிருக்காரு. படத்துல நடிச்ச பிரியா பவானி சங்கரும் ரொம்பவே திறமையான ஒரு அழகான நடிகை. இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. கண்டிப்பா பாலிவுட் நடிகை வித்யா பாலன் மாதிரி இவங்களும் தமிழ் சினிமாவில் கலக்குவாங்கன்னு சொல்லியிருக்காரு எஸ் ஜே சூர்யா. சோஃபார் ஒன் வீக்காக என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க சினிமா உலகத்தில். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னும் பல அப்டேட்டட் தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃப்ரம் நியூஸ் சொல்கிறதா ட்ரெண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை. எண்டு டில் த நெக்ஸ்ட் பை பை. சீ யூ ஃப்ரம் அஞ்சலி.